வணக்கம் நண்பர்களே அதிமுக பொதுக்குழுவில் வென்றது யார் ஓ பி உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் தொலைக்காட்சி காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் உண்மையில் யார் வென்றார்கள் அங்கிருந்த தொண்டர்கள் யார் பக்கம் இருந்தார்கள் யாருக்கு ஆதரவு பெருகியிருந்தது யாருக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பப்பட்டன யாருக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டன இவையும் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் இந்த பொதுக்குழுவுக்கு முன்னாலே என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும் நீதிமன்றங்கள் தலையிட்டன நீதிமன்றம் தலையிட்டது பொதுக்குழுவில் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்களைத் தவிர வேறு எதுவும் தீர்மானமாக நிறைவேற்றப்படக்கூடாது என்று இருந்தாலும் கூட அந்த பொதுக்குழுவில் என்ன செய்யப்பட்டது அடுத்த பொதுக்குழுவுக்கான தேதி நிர்ணயிக்கப்பட்டது அதில் ஒற்றை தலைமை தேவை என்ற தீர்மானம் நிறைவேற்றப்படும் அந்த ஒற்றை தலைமை யார் எடப்பாடி பழனிசாமி தானே எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தார் ஓ பன்னீர்செல்வத்தை நகர்த்தி விட்டு ஒரு அதிகார மையமாக உருவாவதற்கு எது காரணமாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினாறில் செல்வி ஜெயலலிதா மறைந்த பிறகு ஓ பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு சசிகலா வந்தார் நகர்த்தப்பட்டார் அதற்கு பிறகு சசிகலா முதலமைச்சர் ஆக முடியவில்லை எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு சென்றார் அவரையே ஒதுக்கி வைத்து அதிகாரமாக பலம் வந்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பொதுக்குழுவில் இரண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் உருவானார்கள் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் மெதுவாக எப்படி ஓ பன்னீர்செல்வம் தனது அதிகாரத்தை விட்டு கொடுத்தார் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அரசியல் என்பது அதிகார வேட்டை அரசியல் என்பது அதிகார சதுரங்கம் அதில் யார் வெற்றிகரமாக விளையாடுகிறார்களோ அவர்கள்தான் மேலே வர முடியும் அதிகாரத்தில் கோலோச்ச முடியும் மிகவும் நுணுக்கமாக காய்களை நகர்த்தி தனக்கான ஒரு இடத்தை மிகவும் நுட்பமாக மிகவும் நுணுக்கமாக மிகவும் தந்திரமாக பெற்றுவிட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்றால் ஓ பன்னீர்செல்வத்திற்கு கட்சியில் எந்த பலமும் இருக்கவில்லையா இருந்தது ஓ பன்னீர்செல்வத்திற்கும் தனி அதிகாரம் இருந்தது அதை அவர் சரியாக பயன்படுத்திக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை வாய்ப்புகள் வந்த போதெல்லாம் அவர் கைகழிப்பி விட்டார் கை விட்டார் இப்பொழுது நழுவிட்டார் வந்து விட்டால் அதிகாரம் கிடைத்து விடுமா ஆனால் ஒன்று கவனித்திருக்க வேண்டும் பொதுக்குழு கூட்டத்தில் அந்த மேடையில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு ஓ பன்னீர்செல்வம் கிட்டத்தட்ட அருகருகே அமை அமர்ந்திருந்தார்கள் அது எப்படி முடிந்தது இது ஒரு ஜனநாயக தளமாக இருந்தது இரண்டு பேரும் நீதிமன்றத்தில் போராடி கொண்டார்கள் யார் தலைவர் என்று தொடர்ந்து போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டார்கள் கிட்டத்தட்ட இது ஒரு குடுவிப்பிடி சண்டை போலவே இருந்தாலும் கூட ஒரே மேடையில் அருகரையே அமர்ந்திருந்தார்கள் இப்படிப்பட்ட ஜனநாயகத்தை நாம் எங்கு பார்க்க முடியும் நம் தமிழ்நாட்டில் ஒற்றை தலைமைகளுக்கு மையமாக ஒற்றை தலைமைகளை மையமாக வைத்து அரசியல் நகரும் நம்முடைய தமிழ்நாட்டில் தான் யார் தலைவர் என்ற போராட்டத்தில் ஈடுபட்ட இருவர் ஒரே மேடையில் அருகரையே அமர்ந்திருந்தார்கள் ஆனால் அந்த மேடையில் என்ன ஆனது திரு ஓ பன்னீர்செல்வம் பேச முற்பட்டாரா அவர் மீது பூங்கொத்துக்கள் வீசப்பட்டனவா ஆம் இதற்கான காட்சிகள் எல்லாமே வெளியாகின அவர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட மேடையிலிருந்து இறங்கி போகும் அளவுக்கு தள்ள தள்ளப்பட்டார் ஓ பன்னீர்செல்வம் இதற்கு தயாரானவரா இனி என்ன செய்வார் ஓ பன்னீர்செல்வம் அடுத்து மீண்டும் நீதிமன்றத்தினுடைய படிகளில் ஏறுவாரா அவருக்கு எதிராக தீர்ப்புகள் வந்துவிட்டால் அதிமுகவில் தொடர்வாரா தொடர்ந்தால் அவருக்கான அதிகாரம் எப்படி இருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி மிக மெதுவாக காய்களை நகர்த்தி அரசியல் மேடையில் அரசியல் படிகளை மெதுவாக தாண்டி மேலே வந்துவிட்டார் இனி ஓ பன்னீர்செல்வத்திற்கு இடம் இருக்குமா என்பது கூட சந்தேகம்தான் ஒரு மாவட்ட செயலாளராக கூட தெரு எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர் செல்வத்தை வைத்துக்கொள்வாரா அவர் என்ன செய்வார் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் இன்னும் அவருக்கு பலத்திற்கான பங்குகள் இருக்கின்றனவா அதற்கான இடம் இருக்கின்றவா இல்லை என்று சொல்லிவிட முடியாது அரசியல் என்பது மிகவும் வேகமாக மாறி வருகின்ற மிகமாக வேகமாக மாறிவிடும் ஒரு தந்திர பூமி அது ஒரு மாயாஜாலம் ஒரே நாளில் அரசியலுடைய காற்று திசை மாறிவிடும் ஓ ஆதரவாக காற்று வீசுமா அவர் திமுகவுடன் பேச்சு நடத்துவாரா பாஜக அவருக்கு உதவி கரம் நீட்டுமா அப்படி நீட்டினாலும் பாஜகவுக்கு என்ன லாபம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு கொடுத்ததன் மூலம் கொடுப்பதன் மூலம் பாஜக லாபம் அடையுமா அண்ணாமலை கூறிக்கொண்டிருந்தார் தாங்கள் தான் மிகப்பெரிய எதிர்கட்சி என்று திமுகவுக்கு மாற்றாக பாஜக தன் அண்ணாமலை பிரகடனப்படுத்திக் கொண்டார் அவர் கவுண்டர் சமூகத்தைச் சேர்ந்தவர் அதே போல் எடப்பாடி பழனிசாமி அதே சமூகத்தை சேர்ந்தவர் அப்படி என்றால் அந்த பகுதியில் அந்த மண்டலத்தில் பாஜக வளர முடியுமா பாஜக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் எடப்பாடி பழனிசாமி வளர்க்கப்பட்டாரா அதற்காகத்தான் அவர் வளர்ந்து தான் ஒரு முக்கிய தலைவர் தமிழகத்தினுடைய முக்கிய எதிர்கட்சி தலைவர் முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிக அதிகாரம் கொண்ட மிகப்பெரிய தலைவர் என்று தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறாரா அப்படி என்றால் கவுர சமூக மக்கள் இனி அண்ணாமலை மீது கொஞ்சம் கொஞ்சம் பற்று வைத்திருந்தாலும் கூட அதை தவிர்த்துவிட்டு எடப்பாடி பக்கம் சாய்ந்து விடுவார்களா எடப்பாடி பழனிசாமியின் அதிகாரம் அந்த மண்டலத்தில் கொங்கு மண்டலத்தில் மிகவும் பலமாக இருந்து விடுமா அப்படி என்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் சார்ந்திருக்கின்ற முக்கோடத்தர் சமூகம் தேவர் சமூகம் என்ன செய்யும் அதிமுகவை ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடாது ஜாதி பிளவுகள் எந்த ஒரு கட்சியையும் நிர்ணயிக்க முடியாது ஆனாலும் கூட இரட்டை தலைமை என்பது இரு சமூகங்களின் இரு ஜாதிகளின் தலைமையாக இருந்ததோ என்ற சந்தேகத்தை எல்லோரிடமும் ஏற்படுத்தியது நம்மிடமும் ஏற்படுத்தியது அப்படி என்றால் திரு ஓ பன்னீர்செல்வம் சார்ந்திருக்கின்ற முக்கொடத்தவர் சமூகம் தேவர் சமூகம் எடப்பாடிக்கு ஆதரவாக மாறிவிட்டதா அப்படிதான் பார்க்க வேண்டுமா ஏன் திரு டாக்டர் சி விஜயபாஸ்கர் திரு செல்லூர் ராஜு திரு உதயகுமார் போன்றவர்கள் கூட ஏன் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இவர்கள் எல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்பதன் மூலம் அந்த சமூகமே ஆதரவு கொடுத்தது போல் ஆகிவிட்டதா இல்லை அவர்கள் எல்லோரும் சிறிய சிறிய தலைவர்களாக இருந்தாலும் கூட தங்களுடைய மண்ணில் தங்களுடைய சாம்ராஜ்யத்தில் தங்களுடைய குட்டி சாம்ராஜ்யத்தில் மிகச்சிறந்த மன்னர்களாக விளங்குகிறார்கள் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு உதவியாகத்தான் இருப்பார்கள் திரு எடப்பாடி பழனிசாமியும் அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் பாஜக என்ன செய்யும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு முழு மரியாதை கொடுத்தாக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது திரு ஓ பன்னீர்செல்வம் இன்னும் கூட ஒரு குரலாக ஒழிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கிறது அவருடைய மகன் கூட திரு எடப்பாடி தான் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார் சசிகலா வந்தால் என்னாகும் சசிகலா வருவாரா சசிகலா ஏன் வர வேண்டும் சசிகலாவுக்கு இன்னும் கூட ஆதரவு தளம் இருக்கிறதா எந்த ஒரு கட்சிக்கு வெளியே இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவு களம் இருக்காது என்பதுதான் நிதர்சனம் அதிமுகவை விட்டு வெளியேறிவிட்டால் அல்லது எந்த ஒரு பெரிய கட்சியை விட்டு வெளியேறிவிட்டால் அவர்களுக்கு பின்னால் அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி அப்படியே சென்று விடாது அதற்கு சசிகலா ஒரு முக்கியமான உதாரணமாக இருப்பார் சசிகலா பக்கம் ஓபிஎஸ் போய் விடுவார் போய்விடுவார் முக்கொல்லுத்தர் சமூகம் அவர்கள் பக்கம் போய்விடும் போய்விடும் என்ன ஆகும் கடந்த தேர்தலில் என்ன ஆனானது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சமூகத்தில் முக்கியமானவர்கள் முக்கிய அளவுக்கு பங்கினர் முக்கிய அளவுக்கு பங்கு கொண்டவர்கள் திமுகவுக்கு வாக்களித்தார்கள் மீண்டும் கூட அவர்கள் அதிமுகவுக்கு திரும்பி வந்தார்கள் டிடிவி தினகரன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை முக்கொல்லுத்தர் சமூகம் எடுத்துதான் போனது இன்னும் சசிகலா மீது அந்த சமூகம் பற்று வைத்திருக்கிறதா மதிப்பு வைத்திருக்கிறதா வைத்திருக்கும் அவன் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதற்காக அதிமுக ஒரு பலம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகள் தற்போது தெரியவில்லை அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூட திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்பதும் அவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய கட்டாயம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது திரு மு க ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக எடப்பாடி பழனிசாமி மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா ஒரு மிகப்பெரிய கட்சி அதிமுக திமுக ஆட்சிக்கு வந்து ஓராண்டு மேல் ஆகியிருக்கிறது பெரிய அளவுக்கான விமர்சனங்கள் இல்லாவிட்டாலும் கூட மிகப்பெரிய அளவுக்கான ஆதரவு தளம் கூட பெருகவில்லை என்று சொல்ல வேண்டும் மிகப்பெரிய அளவுக்கான பாராட்டுகளும் திமுகவுக்கு இருக்கிறதா என்று சொல்லிவிட முடியாது உள்ளாட்சி தேர்தலில் மகத்தான வெற்றியை திமுக கூட்டணி பெற்றிருந்தாலும் கூட மக்களிடத்தில் மிகப்பெரிய அளவுக்கான செல்வாக்கினை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதா என்பது கேள்விக்குறிதன் அப்படி என்றால் அடுத்து வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பாஜக ஆதரவுடன் அதிமுக தொடர்ந்து தேர்தலை சந்திக்கும் அதிமுக ஆதரவுடன் பாஜக சந்திக்கும் அந்த தேர்தலில் எந்த அளவுக்கான வாக்குகளை அதிமுக பெறக்கூடும் அதன் வைத்துதான் அதனை வைத்துத்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்காலம் நிர்ணயிக்கப்படும் பொதுச்செயலர் ஆகிவிடுவார் தலைவர் ஆகிவிடுவார் அவருடைய ஒற்றை தலைமைகள் அதிமுக வந்துவிடும் அவர் எளிதாக நகர்த்தி விட முடியாது இப்பொழுது சொன்னது போல ஒரு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி தலைவரை மாற்றங்கள் என்று சொல்லிவிட முடியாது அதிமுகவுடைய மொத்த அதிகாரத்தையும் கொண்டு எடப்பாடி பழனிசாமியின் கையில் ஒப்படைப்பதன் மூலம் அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து அதிமுக பக்கம் தான் இருப்பார்களா திமுகவை வெறுப்பவர்கள் அதிமுக பக்கம் இருந்தாக வேண்டும் அவர்கள் பாஜக பக்கம்தான் போக போய் ஆக வேண்டும் என்று கட்டாயம் இல்லை ஆனால் பாஜக எப்படியும் திமுக வாக்குகளை அதிமுக வாக்குகளை கவர்ந்துவிட வேண்டும் என்ற கங்கடத்தில் இருக்கிறது அதற்கு சரியான ஒரு தலைவராக அண்ணாமலை முன்னேறி கொண்டிருக்கிறார் அவருக்கு சவாலாக எடப்பாடி பழனிசாமி அவரையும் மீறி அவர் எந்த விதத்திலும் மீறிவிடக்கூடாது என்பதற்காக ஒரு அரசியலை நகர்த்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது அதிமுக பாஜக இடையே எந்த அளவுக்கான உறவு தளத்தை மாற்றி என்பதை கவனிக்க வேண்டும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தற்போது ஸ்டாலினுக்கு மாற்று எடப்பாடி பழனிசாமியா காலம் காட்டும் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க